நம்மிடம் ஒரு வழக்கம் உண்டு. நோய்க்கான மருந்தை சாப்பிட்டுவிட்டு அதற்கு எதிர்மாறான உணவுகளையும் சாப்பிடுவோம். இதனால் மருந்து மாத்திரையின் தாக்கமும் குறைந்து போய் நோயின் விளைவுகளும் அதிகமாகும். ஆதலால் நோயை தீர்க்கும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது அதற்கேற்ப உணவுகளையும் சாப்பிட வேண்டும். நீங்கள் வலி நிவாரணி மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதிகமாக இலைக்காய்களை சாப்பிடாதீர்கள். அவை மருந்தின் வேகத்தை மட்டுப்படுத்தும். மருந்து சாப்பிடும் அதே நேரத்தில் விட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம். விட்டமின்களும் தாதுக்களும் சில மருந்துகளின் செயல் வேகத்தை குறைத்துவிடும். மருந்தை சாப்பிடும் கஷ்டம் தெரியாமல் இருக்க அதை உணவுடன் கலந்து சாப்பிட நினைக்கிறீர்களா? வேண்டாம். மருத்துவர் கூறினால் ஒழிய அவ்வாறு செய்ய வேண்டாம். அது மருந்து செயல்படும் விதத்தை மாற்றலாம். மாத்திரைகளை வெந்நீர் அல்லது சூடான பானத்துடன் சாப்பிடும் வழக்கம் உள்ளவரா? அதை தவிர்த்திடுங்கள். சூடானது மாத்திரைகளின் திறனை பாதிக்கலாம். வயிற்றுப்போக்கால் அவதிப்படுகிறீர்களா? வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்காக மருந்துகளை வேறு எந்த மருந்துகளுடனும் குறிப்பாக ஆன்டிபயாட்டிக்களுடன் எடுத்துக் கொள்ளாதீர்கள். வயிற்றுப்போக்கை அவை மேலும் மோசமாக்கவே செய்யும். ஒவ்வாமையால் அவதிப்பட்டு வருபவர்கள் நெருப்பில் சுட்ட இறைச்சி, பசலைக்கீரை, முட்டை, வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி போன்றவற்றை தவிருங்கள். ஞாபகத்தில் கொள்ளுங்கள், புரதங்கள் குறிப்பாக விலங்கு புரதங்கள் ஒவ்வாமையை மேலும் தூண்டும். நீங்கள் தைராய்டு பிரச்சனைக்கு மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் கால்சியம் செறிந்த உணவுகள், முட்டைக்கோஸ், சோயா பீன்ஸ் போன்றவற்றை தவிர்த்திடுங்கள். அப்படியே சாப்பிடுவதாக இருந்தாலும் தைராய்டு மருந்து சாப்பிட்டு பல மணி நேரம் கழித்து மிக குறைந்த அளவே சாப்பிட வேண்டும்.